சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுவதை சவாலாக கருதவில்லை என்று பாமக வேட்பாளர் கசாலி தெரிவித்திருக்கிறார். நமது செய்தியாளர் அபினேஷுக்கு விறுவிறு பேட்டி அளித்த அவர் தொகுதியில் உள்ள மக்களை உன்னிப்பாக அறிந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தற்போது நம்மிடம் பேசுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியுடைய வேட்பாளர் கசாலி இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம். சார் சொல்லுவோம், சொல்லுங்க. நீங்க எதிர்த்து போட்டிடுறது ஒரு திமுகவுடைய ஒரு இளைஞர் செயலாளர், ஒரு நடிகர், இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த கட்சியினுடைய தலைவருடைய மகனாக இருக்கிறார். எனவே அவரை எதிர்த்து போட்டிடுவது ஒரு ஒரு சவாலா இருக்குதா இருக்காதா? இந்த தேர்தலில் ஒரு ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் கான்சியன்ஸ் சொல்லக்கூடிய நடிகராக இருக்கக்கூடிய அவரை எதிர்த்து போட்டிடுவது ஒரு சவாலான காரியமா இருக்காதா? ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன சவால்? அவர் என்ன வானத்திலிருந்து குதிச்சிட்டாரா? எங்கள் காலங்காலமாக அந்த மக்கள் அவங்க தாத்தா காலத்துலேருந்து 60 வருஷம் பார்த்துட்ருக்கான். நான் உள்ளே எங்க நான் போன பகுதிக்கெலாம் அவ்வளோ போயிருக்க மாட்டார். நான் போன முறை எங்கள் கட்சி சார்பாக, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் தனித்து நிற்கும் போது நான் தான் வேட்பாளர் சேப்பாக்கம். நான் போன மாதிரி எந்த வேட்பாளரும் அங்கே போய் சுற்றிருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு சந்தும் ஒரு ஒரு பகுதியும் மக்களை நேரடியாக போய் சந்தித்தோம். அந்த வாய்ப்புக்காகவே நாங்கள் நின்றுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அப்போ போய் நிற்க போய் தான் அந்த மக்களுடைய சுகாதார சுற்றுச்சூழல் சுகாதார முறைகள் எப்படி வாழ்வாதாரங்கள் இதெல்லாம் எங்களால் உன்னிப்பாக உள்வாங்க முடிஞ்சது. ஈயா இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நான் மக்களை நம்பி நிற்கிறோம். மக்களை குறை கேட்குற மக்கள் என் மேலே நம்பி கேட்கான். இவன் வந்து நேரடியாக குறை கேட்குறவன், இவங்கிட்ட நம்மளுடைய குரலாக இருப்பான், அதுதான் தேவை. அப்போ அந்த மக்களை ஏற்றுக்கிறான். ஏன்னா ரோட்டில் படுத்திருக்காங்க, அவன் ரோட்டில் கிடக்கிறான். அதனால் அவனுக்கு வாழ்வாதாரம் வந்து நான் பேசும்போது அதை ஏற்றுக்கிறான். இதுதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. பொதுவாக பாமகவை பொறுத்தவரை ஒரு வட மாவட்டங்களில் அதிக அளவில் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. சென்னையை பொறுத்தவரை இது கடந்த காலங்களில் அவங்க இந்த தொகுதியும் கைப்பற்றலை. இந்த முறை அது மாற்றப்படுமா? அவருடைய தொகுதியுடைய போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாற்றப்படும். அது வந்து முழுக்க இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள பகுதி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிங்கிறது அதிகமாக இஸ்லாமியர்கள் ஜாஸ்தி இருக்கிற பகுதி. இந்த முறை வந்து இந்த மக்களை நம்பி தான் நிற்கிறோம். அதனால் எங்கள் சமுதாயத்தோட வாக்குகள் இங்கே நிறைய இருக்குது. வன்னியர் சமூகம் எல்லா சமூகமே இருக்காங்க. பிராமின் சமூகம் எல்லா சமூகத்தோட வாக்கு வங்கியில் எல்லாமே தயாராகிட்டாங்க. இந்த குடும்ப அரசியலுக்கு போடக்கூடாது. ஏன்னா தாத்தா போய் புள்ள போய் பேர வந்துட்டார். குறிப்பிட்டு சொன்ன மாதிரியே ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இந்த தொகுதியில் இஸ்லாமியருடைய வாக்கு இருக்குது. ஆனால் அது அதிமுக கூட்டணிக்கு அந்த வாக்குகள் வருமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருந்தாலும் சென்னை சிட்டியை பொறுத்தவரை ஒரே ஒரு இஸ்லாமியனுக்கு தான் அந்த கூட்டணி கட்சி எனக்கு மட்டும்தான் சீட்டு கிடச்சிருக்கு. முஸ்லீம்கிற விஷயத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரதிநிதித்துவத்தை அழித்தது வந்து திமுக தான். அதனால் சென்னையில் எங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கு, ஒன்று கொடுத்துருக்காங்க. கூட்டணி கட்சி சார்பாக எனக்கு கிடச்சிருக்க இதை வந்து மொத்த இஸ்லாமியனும் பாராட்டுறான். சென்னையில் இருக்கிற இஸ்லாமியன் மொத்த பேருக்குமே நான் தான் பிரதிநிதியாக கருதுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி கூட நிறைய ஃபோன் வெளியூர்லேருந்து ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ஆள் எம்எல்ஏ வந்தால் நீங்கள் மாநகரத்தை வந்து பிரதிநிதியாக இருப்பீங்கன்னு சொல்கிறான் இல்லையா? இதுதான் என்னுடைய வெற்றியான என் சமூகத்துடைய பிரதிபலத்தை என் மூலயமா நான் வந்து கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். கடந்த காலங்களில் இந்த தொகுதியை திமுக கைப்பற்றிருந்தாலும் கூட இந்த முறை நிச்சயமாக பாமக மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கும். நிச்சயமாக இந்த தொகுதியை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு அதிமுக கூட்டணி கட்சியினுடைய குறிப்பாக பாமகவுடைய வேட்பாளர் கசாலி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் எஸ் என் செந்திலுடன்